வெல்கம் டு விஷன் அகாடமி. நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தமிழ். டேட் 2nd February 2019. முதல்ல நம்ம பார்க்க போகிறது இந்திய நிகழ்வுகள். முதன் முறையாக வாக்களிப்பவர்களை ஊக்குவிப்பதற்காக சான் கேப் என்ற மொபைல் செயலியை அசாம் மாநிலத்தின் போங்கைகான் மாவட்ட நிர்வாக அமைப்பு உருவாக்கியுள்ளது. இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, முதல் முறையாக வாக்களிப்போருக்கு சான் கேல்ப் என்ற மொபைல் செயலியை துவங்கிய மாநிலம் இது. இதோட விடை அசாம். அடுத்து நம்ம உலக நிகழ்வுகளை பார்ப்போம். 5G தொழில்நுட்ப முறை கொண்ட உலகின் முதல் மாவட்டமாக ஜப்பானில் உள்ள ஷாங்காய் அறிவிக்கப்பட்டுள்ளது. இது 3rd தலைமுறை கூட்டமைப்பு திட்டத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட கம்பியில்லா தகவல் தொடர்பு தொழில்நுட்பமாகும். இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, 5G தொழில்நுட்ப முறை கொண்ட உலகின் முதல் மாவட்டம் இது. இதோட விடை ஷாங்காய், ஜப்பான். அடுத்து நம்ம பார்க்க போகிறது விளையாட்டு செய்திகள். அமெரிக்காவில் நடைபெற்ற மியாமி ஓபன் டென்னிஸ் போட்டியில் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் சுவிட்சர்லாந்தை சேர்ந்த ரோஜர் பெட்ரர் அமெரிக்காவின் ஜான் இன்னரை வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்றுள்ளார். பெண்கள் ஒற்றையர் பிரிவில் ஆஸ்திரேலியாவின் ஆஷ்லி பர்டி சாம்பியன் பட்டம் வென்றுள்ளார். இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, மியாமி ஓபன் டென்னிஸ் 2019 பெண்கள் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஆஷ்லி பர்டி, ஆஸ்திரேலியா. அடுத்து நம்ம அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப செய்திகளை பார்க்கலாம். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி கழகமானது இஸ்ரோ பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு அமைப்பிற்கு DRDO உதவுவதற்காக மின்னணு உளவுத்துறை செயற்கைக்கோளான எமிசெட் மற்றும் 28 வெளிநாட்டு செயற்கைக்கோள்களை PSLV-C45 ராக்கெட் மூலம் 1/4/2019 அன்று வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியுள்ளது. 436 கிலோகிராம் எடையுள்ள எமிசெட் இராணுவத்திற்கு விரோதமான ரேடார்களை கண்டறிய உதவும். குறிப்பு: PSLV-C45 ராக்கெட்டில் அனுப்பப்பட்ட 28 செயற்கைக்கோள்களில் 24 கோள்கள் அமெரிக்காவிற்கு சொந்தமானது. இதில் ஃப்ளாக் 4A-20, லிமுர் 4 ஆகியவை அடங்கும். 2 செயற்கைக்கோள்கள் லித்துவேனியாவிற்கு சொந்தமானது. இதில் ப்ளூ வாக்கர் மற்றும் M6P ஆகியவை அடங்கும். சுவிட்சர்லாந்தில் ஆஸ்ட்ரோகேஸ்2 செயற்கைக்கோளும் ஸ்பெயினின் ஆஸ்டெக் சாட்3 செயற்கைக்கோள்களும் அனுப்பப்பட்டது. இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, PSLV-C45 ராக்கெட்டில் அனுப்பப்பட்ட அமெரிக்கா நாட்டின் செயற்கைக்கோள்கள் எத்தனை? இதொரு விடை 24. அடுத்த செய்தி, சீனாவின் 2nd தலைமுறை தரவு ரிலே செயற்கைக்கோளான டைலின் 2-0-1 என்ற செயற்கைக்கோள் லாங் மார்ச் 3B என்ற ராக்கெட் மூலம் சிங் சாங் என்ற செயற்கைக்கோள் ஏவுதளத்தில் இருந்து வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, எந்த நாடு 2nd தலைமுறை செயற்கைக்கோளான டைலின் 2-0-1 ஐ விண்ணில் செலுத்தியது? இதொரு விடை சீனா. அடுத்து நம்ம பொருளாதார நிகழ்வுகளை பார்க்கலாம். பொதுத்துறை வங்கிகளான விஜயா மற்றும் தேனா வங்கிகள் 1/4/2019 முதல் பேங்க் ஆஃப் பரோடா வங்கியுடன் இணைக்கப்படும் என்று செயல்பாட்டுக்கு வந்துள்ளது. இந்த இணைப்பை அடுத்து நாட்டின் பொதுத்துறை வங்கிகளின் எண்ணிக்கை 18 குறைகிறது. பேங்க் ஆஃப் பரோடா ஆனது இந்தியாவின் 3rd பெரிய வங்கியாக உருவெடுத்துள்ளது. குறிப்பு: முதலிடத்தில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவும், 2nd இடத்தில் பஞ்சாப் நேஷனல் வங்கியும் உள்ளது. இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, நாட்டின் பொதுத்துறை வங்கிகளின் எண்ணிக்கை எவ்வளவு? இதொரு விடை 18. அடுத்த செய்தி, இந்திய ரிசர்வ் வங்கி RBI துவங்கிய தினம் April 1. முதல் உலக போருக்கு பின் இந்தியாவில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியை தீர்க்க ஹெல்டன் யாங் ஆணையத்தின் பரிந்துரைப்படி 1935 April 1 கல்கத்தாவில் தொடங்கப்பட்டது. 1937 மும்பைக்கு மாற்றப்பட்டது. குறிப்பு: ரிசர்வ் வங்கியின் முதல் கவர்னர் சர் ஆர்ஸ்போன் ஆர்கெல் ஸ்மித் ஆவார். ரிசர்வ் வங்கியின் கவர்னர் பதவிக்கு வகித்த முதல் இந்தியர் CD தேஷ்முக் ஆவார். ரிசர்வ் வங்கியானது 1949 January 1 தேசியமயமாக்கப்பட்டது. இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, ரிசர்வ் வங்கியானது எந்த ஆணையத்தின் பரிந்துரைப்படி
ஏற்படுத்தப்பட்டது. இதொரு விடை ஹில்டன் யங் கமிஷன், ஹில்டன் யங் ஆணையம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது முக்கிய தினங்கள். ஒடிசா தினம் April 1. பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் பீகார் மாகாணத்தின் ஒரு பகுதியாக இருந்த ஒடிசா 1936 April 1 அன்று முதல் மொழிவாரி மாநிலமாக பிரிக்கப்பட்டது. இந்த நாள் உட்கல் திவாஸ் என்ற பெயரில் கொண்டாடப்படுகிறது. இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, ஒடிசா தினமான உட்கல் திவாஸ் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? இதோட விடை April 1. இவ்வளோ நேரம் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். அடுத்து நம்ம நேற்று கேட்ட குவிஸ்க்கான ஆன்சர்ஸை பார்க்கலாம். முதல் கேள்வி, முதலாவது சர்வதேச விமான போக்குவரத்து உச்சி மாநாட்டின் கருப்பொருள் என்ன? இதோட விடை ஃப்ளையிங் ஃபார் ஆல். அடுத்த கேள்வி, காங் காஜல் திட்டம் தொடங்கப்பட்ட நகரம் எது? இதோட விடை ஆக்ரா. அடுத்த கேள்வி, எந்த மாநிலங்களில் 3 புதிய கடற்படை விமான பிரிவுகளை அமைக்க இந்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது? இதொரு விடை தமிழ்நாடு மற்றும் குஜராத். அடுத்த கேள்வி, சௌபாக்யா திட்டத்தின் நோக்கம் என்ன? இதோட விடை 100% வீடுகளுக்கு மின் இணைப்பு. 5வது கேள்வி, பாகிஸ்தானில் நியமிக்கப்பட்ட முதல் பெண் இந்து நீதிபதி யார்? இதொரு விடை சுமன் குமாரி. இவ்வளோ நேரம் நம்ம நேதி கரண்ட் அஃபேர்ஸ்க்கான ஆன்சர்ஸை பார்த்துட்டு இருந்தோம். அடுத்து நம்ம இன்னைக்கான குவிஸ் க்வெஸ்சன்ஸை பார்க்கலாம். முதல் கேள்வி, தமிழகத்தின் தலைமை தேர்தல் ஆணையர் யார்? அடுத்த கேள்வி, ரெட் ஃப்ளை நீர்மீன் திட்டம் எந்த நதியில் தொடங்கப்பட்டுள்ளது? 3வது கேள்வி, உலக அரசின் உச்சி மாநாடு 2019 எங்கு நடைபெறுகிறது? 4வது கேள்வி, உலக புற்றுநோய் தினம் எந்த நாளில் கடைபிடிக்கப்படுகிறது? 5வது கேள்வி, லெட்ஸ் டாக் ஆன் ஏர் கான்வர்சேஷன் வித் ரேடியோ பிரசன்டீஸ் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? இந்த குவிஸ்க்கான ஆன்சர்ஸை நம்ம நாளைக்கு கரண்ட் அஃபேர்ஸோடு பார்க்கலாம். இந்த குவஸ்டின்ஸ் எல்லாமே இதுக்கு முன்னாடி இந்த கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து எடுத்திருக்கோம். ஸோ ஆன்சர்ஸ் தேடுறவங்க அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ஆன்சர்ஸ் தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெய்லி நியூஸ் அஃபேர்ஸ்க்கு விஷன் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.